இதெல்லாம் நம்ம தான் உருவாக்கினோம். காங்கிரஸ் கட்சி உருவாக்குறது அவருக்கு தெரியறது இல்லை. மோடிக்கு எப்படி வீணாக்குறதுங்கிறது அதுதான் தெரியும். ஸோ இப்படியெல்லாம் செய்து ஆக்கப்புறமாக என்ன நடக்கிறது நம்ம நாட்டில், இதெல்லாம் செய்தோமானால் நாட்டுடைய நலனுக்காகவா அல்லது ஒருவருடைய சொந்த லாபத்துக்காகவா? இதுதான் கேள்வி. விசாரணை செய்துட்டு வரும். 2024ல் திருப்பி பாராளுமன்ற தேர்தல் வருது, அதோட காங்கிரஸ் யூகம் என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு புது பிரசிடென்ட் வரப்போறார் காங்கிரஸுக்கு. ஒரு கால் ராகுல் காந்தியாகவே இருக்கும், ஒரு கால் வேற யாராவது வருவாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய திட்டத்தை தீட்டி அதற்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் 24க்குள்ளேங்கிறது நம் தீர்மானிப்போம். நம் பெரும் முயற்சி இருக்க போகிறது ஒரே நோக்கம், எப்படியாவது இந்த மோடி ஆட்சியை கவுத்து போடுறது, அதில் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஊழல் நம்ம என்றைக்கும் நம்ம நாட்டில் பார்த்ததில்லை, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுகிறார்கள் சென்ற தேர்தல் 2019 அவர்களுடைய செலவு 36,000 கோடியா, 36,000 கோடி. ஸோ இவ்வளோ பணம் எல்லாம் யார் சேர்க்கிறதுக்கா, எந்த காரணமாக செய்திருக்காங்க, என்ன இந்த நாட்டை ரெண்டு பெரிய தொழிலதிபர்களுக்கு விற்று நம்ம முன்னேற போகிறோமா? அதுதான் அடிப்படையான கேள்வி. அதற்கு பதில் நாம் 24க்குள்ளே கேட்க போகிறோம் ஆட்சி தேர்ந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.